கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நம் கூடுமானவர்கள் எல்லாரும் ஆலயத்தில் போய் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆலயத்திற்கு போக முடியாதபடிக்கு காணப்படுகிற சூழ்நிலையாக இருக்குமானால் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படிக்காக நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராய் திருப்பி நம்முடைய சிந்தனைகளில் அவரை நோக்கி பார்த்து நமக்கு நன்மை செய்து நம்மை கிருபையாய் தாங்கி நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்தி வருகிறாரே, அவருடைய கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை துதிங்க. நல்லவரே அப்பா, எங்களை கிருபையாய் வழி நடத்தினவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புது கிருபையினாலே தாங்கினீர், அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் நன்றியினாலே நிறைந்து அவர் நம்மை கைவிடாதபடிக்கு இருந்தார், அவரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரை. அப்பா, எங்களை கைவிடாமல் இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருந்தீர் அப்பா. உம்மை போல யார் எங்களுக்கு உதவி செய்யக்கூடும் ஆண்டவரே? நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்த தேவன் நீர், மகா பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நீர் அல்லவா? நாங்கள் உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரமா ஷஹரி கரபஹதிகரதானா. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல நன்றி நிரம்பட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் நன்றி நன்றியினாலே பொங்கட்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்யாத நன்மை நமக்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நமக்கு வந்த எல்லா நன்மைகளும் பூரணமான எந்த வரங்களும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அவரிடத்திலிருந்து அல்லவா நமக்கு எல்லா நன்மைகளும் இறங்கி வந்திருக்கிறது. அவரையே நாம் உள்ளத்தில் ஆழத்தில் நன்றியோடு கூட அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீரே நல்லவர் ஆண்டவர அப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அல்லவா? நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் தேவனே, ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திர, எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறவரே. ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தவரே. எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் மத்தியில் உம்முடைய கிருபையினால எங்களை தாங்குகிறவரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற தேவனே, எங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே தாங்கிக் கொள்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஷஹர மஹதிகரதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரபா ஷஹரி கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாள் வரைக்கும் எங்களை கர்த்தாவை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை கைவிடாதபடிக்கு வழி நடத்தின தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உள்ளம் உம்முடைய கர்த்தாவே சமூகத்தில் மகிழ்ந்து கழிகூறுபடிக்காக தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களை நிரப்புவீராக அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய உள்ள மகிழ்ந்து கழிகூறும்படிக்காக தேவனே, உம்முடைய அன்பின் ஆவினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தாவே, அவருடைய எந்த காரியத்திற்காக என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்காக
இரு எல்லாவற்றையும் கேட்டவர்களுக்கு ஏற்ற நன்மைகளை கொடுக்கும்படி காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல அப்பா உம்முடைய பிரசன்ன கூட இருந்து எங்களை நிரப்பட்டும், எங்களை வழி நடத்துவீராக. உமை துதித்து உமை மகிமைப்படுத்தும்படிக்கு, உமை ஆராதிக்கும்படிக்கு, உமை பாடி மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே வேத வசனங்களை ஆண்டவரை தியானிக்கும்படிக்கான கிருபைகளை தாங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர் நம்மை விடுவிக்க வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி அவரை நாம் குறித்து பாடி அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்ரம். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், கிணி ஜாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம்பாடு என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம்பாடு என்றும் ஜெயமே. விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம்பாழ்வு என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம்பாழ்வு என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்,
வல்லவரே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வு என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வு என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைத்த தேவன், அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அவர் கட்டேசி மட்டும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம் பாடினோமே, அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி அவர் நமக்கு இவ்வளவு நல்ல தேவனாக வல்ல தேவனாக இருந்து நம்மை நடத்துகிறார் அல்லவா. அவரை நாம் ஆராதித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படிக்காக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நானுமே ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹராபா ஷபாரியார இரக்கங்களின் பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அழைத்த தேவன், எங்களை கைவிடாத தேவன் அல்லவா ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அப்பா. ஹல்லேலூயா. நாங்களும் நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டா, கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவா. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டா, கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவா. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அலலுரபர ஹரி அரக்கர பஷபரி அரக்கரதனா
ஹலேலூயா, நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் ஆண்டவரே, நீர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா, எங்களை அழைத்த தேவன் எங்களை கைவிடவே மாட்டீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பாடினது போல, நீர் கைவிடாத தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹலேலூயா, ஹலேலூயா ஆண்டவரே, நாங்கள் உண்மையே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்களை கரம் பற்றி நடத்தி செல்கிறவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரக்கபா ரபாதிஹா ரபஷபா ரபஹதிஹா ரக்கரதனா. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரக்கபா ரபாதிடா ரஹ ரபஷக்கரதனா. ஹலேலூயா, ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரபஷபாரி அரக்கரதனா. ஹலேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹலேலூயா. அவர் நம்மை கைவிடாதவர் மாத்திரமல்ல, அவர் இப்படிப்பட்ட பயங்கரமான சோதனை மத்தியிலும் கூட ஹலேலூயா அவர் நம்மை காத்து வழி நடத்துகிறவர். ஹலேலூயா, அவர் நம்மை காக்க வல்லவர். ஹலேலூயா. அது ஓ, கடலையும் காற்றையும் அதட்டி அசையாதே, இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி சொல்லத்தக்கதான வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? ஹலேலூயா. அப்படிப்பட்ட தேவர், அவர் தூதன் அனுப்பி நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி நான் பாடினதை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, எங்களை காக்கிறவர் தூதனை அனுப்பிடுவார், அக்கினிய ஜுவாலையில எங்களை அவியாமல் காத்திடுவார் என்று சொல்லி அவரை நாம் உயர்த்தின பாடுவோமா? ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவா, அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவா. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவா, அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லார் பாடுவோமா? நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹலேலூயா, பஷகாரி அரக்கரதனா. ஹலேலூயா, 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 ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரமணி ஹரபஷபரி அரக்கரதனா. ஹலேலூயா, ஹலேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரபாரி ஹரபஷக்கரதனா. ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹலேலூயா, ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. ஹலேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராகவே இருக்கிறாரே. ஹலேலூயா. அப்படிப்பட்ட விடுதலை செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அவரே நம் உள்ளத்தினால் திருந்த ஆண்டவரே, நானுமே ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹலேலூயா, 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 ஸ்தோத்ர. நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்தின தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்மை கரம் பிடித்த தேவன், நம்மை முடிவு பரியந்தமும் அவர் வழி நடத்த வல்லவரா இருந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹலேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரஹ ரபஷபரி அரக்கரதனா. ஹலேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரபஷக்கபதஹ ரபஷஹரி அரக்கரதனா. ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஹாலேலூயா. அவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஹாலேலூயா. அவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளில் அப்பா. ஹாலேலூயா. கர்த்தாவே, குடும்ப ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பங்களில் ஆண்டவர் அப்பா, ஹாலேலூயா, சமாதானம் உண்டாக வேண்டும். ஆண்டவர, நாங்கள் கர்த்தாவே உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. ஹாலேலூயா. எங்கள் வீட்டின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வீட்டை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லாவற்றையும் அவர் முடிவு பரியந்தம் அவர் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறபடி நாளே ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய வீட்டில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தேவைகளையும் ஹாலேலூயா ஒப்பு கொடுத்து நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்த நடத்துவீராக. எங்கள் வீட்டில் சமாதானத்தை தாங்க, எங்கள் வீட்டில் சந்தோஷத்தை தாங்க, எங்கள் குறைகளை எல்லாம் நீங்கள் நிறைவாக்குங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனே, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற நன்மையை கருளி செய்யுங்க ஆண்டவரே. ஏற்ற நன்மை அருளி செய்வீராக. ரபா ஷபாரியாரா கரதானா. மனதுருக்கம் உள்ள தேவனே, மனதுருகுகிற தேவனே, ஹாலேலூயா. அந்த நாளில் எல்லாருக்கும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகங்களும் ஆண்டவரே பிரகாசமடையத்தக்கதாக இறங்கி ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வீராக ஆண்டவரே. ரபா ஷஹாரியாரா கரதானா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிஹாரபா ஷபாரிக்கரதானா. ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்ரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூரபா ஷக்கரதானா. ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் அப்பா. ஸ்தோத்ர. இந்த மழை காலங்களிலே கர்த்தர் ஹாலேலூயா நம்மையும் நம்மோடு கூட சேர்ந்தவர்கள் நம்முடைய நாட்டின் ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். ஹாலேலூயா. பயங்கரமான மழை, கனமழை, கனமழை மிகவும் அதிகமாக இன்ன கனமழை என்றெல்லாம் சொல்லி ஹாலேலூயா இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனை கிராமங்களுக்குள்ளாக தண்ணீர், எத்தனை வீடுகளுக்குள்ளாக தண்ணீர். ஹாலேலூயா. இப்படியெல்லாம் காணப்பட்ட அந்த நாட்களிலே ஹாலேலூயா நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை எல்லாரையும் ஆண்டவரை பா மீண்டுமா இப்படிப்பட்ட ஆண்டவரை அதி கனமழையை எல்லாம் கொடுக்காதபடி ஆண்டவரை அப்பா ஆசீர்வாதமான மழையை கொடுத்து ஒவ்வொரு தேசத்தின் ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா. நீர் கர்த்தாவே உம்முடைய மலையை ஆண்டவரே கோபாக்கினையாய் மாற்றி ஆண்டவரே மக்களுக்கு வேதனை உண்டாக்கத்தக்கதாக அவளுக்கு தண்டனையாக மாறாதபடிக்கு இரக்கம் வைத்து ஆண்டவரே அப்பா இந்த மழை காலத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான மலையை தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆசீர்வாதமான மழையை தாங்க ஆண்டவரே. ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாப்பா இருப்பீராக. வெளியே போகிற இடங்களில பாதுகாப்பா இருப்பீராக. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த மழை காலத்துல ஆண்டவரே வியாதிகள் வராதபடிக்கு ஒவ்வொருவரை நீர் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு சகோதரீராக. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிஹாரபா ஷஹாரி அரக்கரதானா. ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்ரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்ரிக்கிறோம். ஹாலேலூயா. ஸ்தோத்ரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நம்முடைய நாட்டில் ஹாலேலூயா ஒரு சமாதானம் நிலவும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு பெரிய கிருபை செய்து ஹாலேலூயா விவசாயிகளின் போராட்டத்தில் கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்தக்கதான ஒரு
ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. இதே போல நாட்டில் எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் எல்லா ஜாதியார் மத்தியிலும் ஒரு சமாதான நிலவை வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சமாதானத்திற்கு விரோதமாக இருக்கிற எந்த வல்லமையாக இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே எல்லா ஜாதியாரும் ஆண்டவரே அப்பா எல்லா இனத்தின் மக்களும் ஆண்டவரே சமாதானமாக இருக்கத்தக்கதாக இருந்த நாளிலே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே எல்லாருக்கும் சமாதானத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஜாதிக்கு இடையில ஆண்டவரே சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா கட்சிகளுக்கு இடையில சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே வேதனை நிறைந்த நாடாய் மாறாதபடி ஆண்டவரே எல்லா இனத்து மக்களும் ஆண்டவரே அப்பா எல்லா வகையான மக்களும் ஆண்டவரே அப்பா சமாதானமா இருக்கத்தக்கதாக எல்லாரும் கர்த்தர் தாமே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஜனத்திற்கு இடையில சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் ஆண்டவரே அப்பா. நீர் இல்லாதபடிக்கு எங்கு சமாதானம் வருவதில்லையா ஆண்டவரே. நீர் சமாதானத்தின் காரணராயிருந்து எல்லா தேசத்தில் எல்லா காரியத்திலும் சமாதானத்தை தாங்க, அரசாங்கத்தில் சமாதானத்தை தாங்க, ஜனங்களுக்குள்ளாய் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ரபா ஷஹரி அரக்கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹரபா ஷக்கரதனா. ஹல்லேலூயா. கர்த்தாமே நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் ஹல்லேலூயா அவர் நன்மையான காரியங்களை கொடுத்து ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடியினால் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கொரோனா காரியங்கள் கர்த்தாமே நம்ம ஒவ்வொருவரையும் மட்டும் பாதுகாத்து அவர் கண்மணி போல வழி நடத்தி வந்த அவருடைய கிருபைக்காய் நாம் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலம் கடைசி காலமாய் காணப்படுகிறதே. தேவனுடைய வருகை எந்த நேரத்தில் இருக்கும் என்று சொல்லி நாம் தெரியாதவர்களாக இருந்தாலும் ஓ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மனம் திரும்பினவர்களாக தேவனுடைய வருகையை நோக்கி பார்த்திருக்கிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாமே அந்த வருகை குறித்த வாஞ்சையினாலே நிரப்பும்படிக்கா நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ரபா ஷபரி அரக்கரதானா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு உம்மை பாடி மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபிக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த ஆராதனை நேரத்தைக்கும் தந்தவரே உமக்கு நன்றி 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 அப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து இன்றைக்கு உம்மை துதிக்கும்படிக்கு நீர் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே அப்பா உம்முடைய கரத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து இம்மட்டும் எங்களை நிற்க பண்ணியிருக்கிறீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தவர் மீதியான நேரத்திலும் எங்களோடு கூட இடைபடுவீராக. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அவருடைய கர்த்தாவை குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரம். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தினுடைய கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆலயத்தில் வைத்து வேதபாட கூட்டம் உண்டு. வாஞ்சியோடு கூட வேதபாட கூட்டத்தில் வந்து பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆலயத்தில் வைத்து உபவாச ஜபம் உண்டு. இந்த வருடத்தில் கடைசி பகுதிகளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கத்தக்கதாக இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தவர்.
வருகிற வருடத்தையும் கர்த்தர் ஹல்லேலூயா தம்முடைய கிருபையினாலே நம்மை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படிக்காக நாம் உபவாச ஜபத்திற்கு வருவோமாக. ஹல்லேலூயா. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் ஆலயத்தில் வைத்து நடக்கும். அதே போல வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஆலயத்தில் வைத்து தேவனுடைய ஆராதனை உண்டு. தேவனுடைய ஆராதனைக்கு வாஞ்சியோடு கூட ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை ஆலயத்திற்கு வருவதற்கு முடியாத பிள்ளைகள் யாராயிருப்பில்லானால் அவர்கள் வேதபாட கூட்டத்தும் தேவ ஆராதனையும் ஹல்லேலூயா நாம் ஆன்லைன்லேயும் ரெக்கார்ட் பண்ணி போடுகிற அதில் நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் தேவ ஆசீர்வாதம் பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்னும் ஜபக்குழுக்களிலே சேர்ந்து ஜபிக்காமல் இருக்கிறவங்க நீங்கள் ஜபக்குழுவில் சேரணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை வைங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாஞ்சையோடு ஆண்டவரை ஜபக்குழுவில் சேரணும்ப்பா ஹல்லேலூயா என்று சொல்லி கேளுங்கள். அவர் வழி வாசல்கள் அதற்குரிய நேரங்களை கர்த்தன் ஆயத்தப்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு கூட அதற்காக பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்காய் ஜெபிப்போம். விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்காக, நம்முடைய நாட்டுக்காக. ஹல்லேலூயா. ஓ நம்முடைய நாட்டினுடைய ஓ நன்மைக்காக மாத்திரமல்ல, நாட்டினுடைய மனம் திரும்புதலுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காணப்படுவோம். அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விட வேண்டாம். ஆண்டுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்கும்படிக்கு நம்முடைய சிந்தனைகளை கர்த்தருக்கு நேராக்குவோமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 16:20 நாம் வாசிக்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமீன். நம் இயேசு கிறிஸ்துடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்படிக்கு அங்கே பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில், அந்த நிருபத்தின் கடைசி பகுதிகளிலே அவர் சொல்கிறார், இந்த நாட்களிலே நமக்கு எதிராக பிசாசானவன் அந்த சாத்தான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சத்துரு. அந்த சத்துரு என்கிற அந்த பிசாசானவன் சாத்தான், அவனை தேவன் நம்முடைய கால்களுக்கு கீழாய் நசுக்கி போடுவார் என்று சொல்லி அந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்திலே சொல்லுகிறார், சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாய் செய்வார். யார் செய்வார்? சமாதானத்தின் தேவன் செய்வார். இந்த சாத்தான் சமாதானத்தை அழித்து போடுகிறவன். ஆதி முதல் எரிச்சல் உள்ளவனாக, எரிச்சலினாலே வருகிற விளைவாகிய கொலைபாதகனாக அந்த சாத்தான் இருக்கிறான். நம்முடைய வீடுகளிலே எரிச்சலின் வல்லமைகள், நம்முடைய வீட்டின் சமாதானத்தை அழித்து போடுகிற அந்த சத்ருவானகைய சாத்தான். ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு எந்த ஒரு சிறு காரியத்திலும் அவன் தன்னுடைய எரிச்சலின் வல்லமையை அங்கே ஊற்றி, ஹல்லேலூயா, நம்முடைய சமாதானத்தை எல்லாம் இழந்து போகும்படிக்கு செய்கிற அந்த சாத்தானுடைய வல்லமைகளை சீக்கிரமாய் தேவன் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த தேவன், அதை செய்கிற தேவன், அவர்தான் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்து தருகிறவர் அவர், சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டின் சமாதானத்திற்கு அவரே காரணமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்துல சமாதானம் இருக்கும்படிக்கு அவரே காரணமுள்ளவராயிருக்கிறார். அவர்தான் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை உடைத்து போடுகிற அந்த சத்துருவாகிய சாத்தான் அவனை நம்முடைய கால்களுக்கு கீழாய் நசுக்கி போடும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பலனை தருகிறவர். அவர் அதை செய்கிறவர். அந்த சாத்தானை கால்களுக்கு கீழாய் மாற்றுகிறவர். அவன் இன்றைக்கு வீட்டை ஆண்டு கொண்டிருக்கிறானா? அவன் நம்முடைய வீட்டில் எரிச்சலின் வல்லமைகளினாலே வீட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த சத்துருவாகிய சாத்தானை
கால்களுக்கு கீழாய் மிதித்து ஹல்லேலூயா. இனிமேல் அந்த சத்துரு, அந்த சாத்தான் என்கிறவன் சத்துருவாய் இருந்து கொண்டு வீட்டில் ஒரு சமாதானமும் இல்லாதபடிக்கு கெடுக்கிற அந்த காரியம் முடியாதபடிக்கு அவனை கால்களுக்கு கீழாய் மிதித்து போடுகிற ஹல்லேலூயா ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறவர் சமாதானத்தின் தேவன். அவர் சீக்கிரமாய் அதை செய்வார். ஹல்லேலூயா. இதைதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சமாதானத்தின் தேவன் சத்துருவையாகிய அந்த சாத்தானை கால்களுக்கு கீழாய் நசுக்கி போடுகிற ஹல்லேலூயா அந்த வழிமுறைகளை அவர் எப்படி செய்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் சமாதானத்தின் தேவன். அவர் சாத்தானை கால்களுக்கு கீழாய் நசுக்கி போடுவார். அவர் எப்படி செய்வார், அதை எப்படி செய்கிறார்? அப்படிப்பட்ட ஹல்லேலூயா சத்துருவை கால்களுக்கு கீழாய் தாழ்த்தி போடும்படிக்கு அவர் எப்படி செய்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வீடுகளிலே சமாதானத்தை இழந்து போயிருக்கிற சூழ்நிலைகள் எத்தனை தடவை வருகிறது ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாதானத்தை இழக்கிற அந்த சூழ்நிலைகள் அது எல்லாம் நம்முடைய கால்களுக்கு கீழாய் மிதித்து போடத்தக்கதாக இந்த நாளிலே சமாதானத்தின் தேவன் செய்கிற அந்த வல்லமையான காரியத்தை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய சமாதானத்தின் தேவனே சமாதானத்தை உண்டாக்கி தருகிறவர். ஒருவேளை இன்றைக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, இங்கே இல்லை, இந்த இடத்துல இல்லை, எங்கள் வாழ்க்கையில் இந்த பகுதியில் இல்லை, அடுத்த பகுதியில் இல்லை, வீட்டில் ஹல்லேலூயா சாதாரண ஒரு சாப்பாடு சாப்பிடுகிற நேரம் கூட சமாதானம் இல்லை ஹல்லேலூயா. சாதாரணமாய் ஹல்லேலூயா ஒரு சிறிய காரியத்தை குறித்து நாம் பேசலாம் என்று சொல்லி சொன்னால் அதிலே சமாதானம் இல்லை ஹல்லேலூயா என்று சொல்லி காணப்படுகிற இடங்களிலெல்லாம் நம்முடைய தேவன் சமாதானத்தை உண்டாக்கி தர வல்லவராயிருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன் ஹல்லேலூயா. எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 34 அதிகாரம் 25 வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்திலே தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம பாதுகாப்பாக ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு வாழ்ந்துட்டு போகணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் யோசித்து அதுக்கேற்றது போல் எவ்வளவோ செய்ய பிரயாசப்படுகிற நேரத்தில் நான் எவ்வளவு தான் என் வாயை அடக்கிக்கிட்டே இருந்தேன், இருந்தாலும் சமாதானம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுகிற நிலைமை இருக்கிறது அல்லவா ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு அவர் ஒளிய பண்ணுவார் ஹல்லேலூயா. நமக்கு நம்ம இப்படி சமாதானத்தை இழந்து போக பண்ணுகிற எதிரிகள் இல்லாத காரியமாய் கர்த்தர் மாற்றுவார். துஷ்ட மிருகங்கள் எதிரியாய் காணப்படுகிறவைகள் அப்படி அவர் செய்கிற அந்த நாளிலே நாம் சுகமாய் வனாந்திரத்திலே தாபரித்து காடுகளிலே நித்திரை பண்ணுவார்கள் ஹல்லேலூயா. இன்றைக்கு வனாந்திரமாய் ஓ ஒன்றுமே இல்லாத இடம் என்று சொல்லி சொல்லப்படுகிற இடத்திலும் ஹல்லேலூயா காடுகளிலே துஷ்ட மிருகங்கள் எல்லாம் இருக்கும், அவைகள் நம்மை வாழ விடாது என்று சொல்லி சொல்லப்படுகிற இடங்களிலும் ஹல்லேலூயா சுகமாய் வாழும்படிக்கு செய்கிற அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்கிறவர் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சமாதானத்தை தருகிறவர். எப்படிப்பட்ட கடினமான நேரமாக இருந்தாலும் அந்த இடத்திலும் கூட ஹல்லேலூயா சமாதானமாக இருக்கும்படிக்காக சமாதானத்தின் உடன்படிக்கை செய்து அதை நமக்காய் நிறைவேற்றுகிற தேவன் அவர் அல்லவா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிரிகள் இல்லாமல் பண்ணி எதிரிகள் இல்லாத சூழ்நிலை உண்டாக்கி அவர் நமக்கு சமாதானத்தை தருவார் ஹல்லேலூயா. ஓ நாம் வேதத்திலே எத்தனை முறை வாசிக்கிறோம், ராஜாக்களுடைய காலங்களிலே அவர்கள் தேவனை தேடின நேரமெல்லாம் அவர்கள் சுற்றிலும் எதிரிகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் சமாதானமான நாட்களாய் கர்த்தர் அவர்களுக்கு மாற்றி கொடுத்தார். அவளுக்கு பயம் இல்லை, எதிரிகள் வந்து நம்மை அடித்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி பயம் இல்லை, அவங்க தைரியமாக வெளியே போகலாம் ஹல்லேலூயா. அது வனாந்தரமாக இருக்குது, காடாக இருக்குது என்று சொல்லி சொல்லப்படுகிற இடத்தில் தைரியமாய் போகும்படிக்காக துஷ்ட மிருகங்கள் ஹல்லேலூயா பயம் காட்டுகிற மிருகங்கள் கூட இல்லாதபடிக்கு பண்ணுகிற தேவன் அல்லவா ஹல்லேலூயா. நம்மை சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிற தேவன்.
சகரியா 8வது அதிகாரம், சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏ சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அங்கே சகரியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் விதைப்பும் சமாதானம் உள்ளதாக இருக்கும். பாருங்க அருமையான பிள்ளைகளே, செய்கிற வேலைகள் கூட சமாதானமாயிருக்கும். ஹல்லேலூயா. நாம் செய்கிற விதைப்பு என்கிற வேலை அது கூட சமாதானமாக இருக்கும். அந்த சமாதானம் விதைக்கிற ஆரம்பிக்கிற வேலையை ஆரம்பிக்கிற அந்த விதைக்க ஆரம்பிக்கிற அந்த நாள் சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. அலக்கழிப்பு இல்லாமல் நிம்மதியாக செய்கிறோம் வேலைங்க. ஹல்லேலூயா. வேலை இப்போதைக்கு இப்போ இருக்கிற வேலைலாம் ரொம்ப நிம்மதியாக செய்ய முடியுது. ஹல்லேலூயா. ஆரம்பமும் அப்படி இருக்கு, அப்படி இருக்கும். அதனுடைய முடிவு, திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும், இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதை எல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் என்று சொல்லி அங்கே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம் வேலைகளிலே சமாதானம். ஹல்லேலூயா. நம்முடைய எதிரிகள் இல்லாதபடினாலே தேவன் நமக்கு ஒரு சமாதானமான ஒரு காரியத்தை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. வேலைகளில ஓ விதைக்கிற நாள் முதற்கொண்டு அதிலிருந்து பலன் கிடைக்கும் நாள் வரைக்கும், ஹல்லேலூயா, நம்ம செஞ்ச வேலையிலிருந்து கிடைக்கிற பலன் மட்டுமல்ல, வானத்திலிருந்தும் பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. நாம் செய்யாத வேலைகளுடைய பலனையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வேலைகளிலே சமாதானம் நிம்மதியா எனக்கு இருக்குதுங்க. வேலையெல்லாம் வேலையில எல்லாம் சன்னல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு நிம்மதியாய், ஹல்லேலூயா, சமாதானமாய் செய்கிற வேலைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. இன்னும் கூட யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்துல அப்போஸ்தலரிடத்துல அவர் பேசும் பொழுது அவர் இப்படியாய் பேசியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா. நல்ல அருமையான பிள்ளைகளை பாருங்க, அவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவரை சிலுவையில் அறையும் பொழுது கூட, ஹல்லேலூயா, அவரிடத்துல ஒரு எரிச்சலோ, ஹல்லேலூயா, சமாதான குறைச்சலோ ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவரை ஓ குத்தினவர்களை கூட அவர் மன்னிக்கத்தக்கதான ஓ ஒரு அருமையான இருதயம், சமாதானம் அல்ல ஒரு இருதயமாய் அவருடைய இருதயம் காணப்பட்டதே. அப்படிப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த உலகத்தில இருந்து கிடைக்கிறது போல ஒரு சமாதானம். இது தேவனுடைய சமாதானம். ஹல்லேலூயா. இது உலகத்திலிருந்து கிடைக்கிற சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ நாம் சண்டை போட்டு எப்படி ஆயிலும் அவங்கள ஒரு ரெண்டு வார்த்தை திருப்பி பேசி ஓ சண்டை போட்டு நான் பலமாக இருக்கிறேன், ஓ என்கிட்ட சண்டைக்கு வரணும்னாலே அவங்க பயப்படுவாங்க, அதனால எனக்கு ஒரு சமாதானம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சமாதானம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேகர் சொல்லுவாங்க, நம்ம பலசாலியாக இருந்தால் தான் நமக்கு சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி எல்லாருமே ஆன பிள்ளைகளே, இது தேவனுடைய சமாதானம், அது உலகம் கொடுக்கிற சமாதானம். நம்ம பயங்கரமான ஆட்களாக இருந்தால் நம்ம சமாதானமாக இருக்கலாம், அப்படி எப்படி இருக்க முடியும், பயங்கரமான ஆளாக இருந்தால் பயங்கரமாக தானே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் அப்படி ஒரு சொல்லுவாங்க, நம்ம பயங்கரமாக இருந்தோம்னா நம்மளை எதிர்த்து ஒருத்தனும் வாய்ப்பு திறக்க மாட்டான். ஹல்லேலூயா. வேற யாரும் திறக்க வேண்டாங்க, உங்கள் வீடே உங்களுக்கு வேதனையாக தானே இருக்கும் அது. ஹல்லேலூயா. அதனால இந்த உலகம் கொடுக்கிறது போல உள்ள சமாதானம் அல்ல, தேவனுடைய சமாதானத்தையே தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை நமக்காக உண்டாக்கி தருகிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும், சமாதானத்தையும் அவர் உண்டாக்கி தருகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு எல்லா இடங்களிலும் சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைகள், அதற்குரிய தண்டனைகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவர் நமக்கு சமாதானம் வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதனைக்கான காரணமாகிய எல்லா பாவத்தினுடைய விளைவுகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டாரே. ஹல்லேலூயா. அவரே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி தருகிறார். நம்முடைய எதிரிகள் இல்லாத ஒரு சமாதானம், வேலைகளிலே சமாதானம், நம்முடைய கிடைக்கிற சமாதானம் அது தேவனின் சமாதானம்.
ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சமாதானத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த சமாதானத்தை அவர் நமக்கு உண்டாக்குவதற்காக அவர் செய்த வேலை எவ்வளவு பெரிய வேலை. ஹல்லேலூயா. அவர் செய்த வேலை எவ்வளவு பெரியது. எப்படி நம்முடைய வீட்டில சமாதானத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சாத்தானை நம்முடைய கால்களுக்கு கீழாய் நசுக்கி போட வேண்டும் என்பதற்காக அவர் செய்த வேலை மகா பெரிய வேலையாயிருக்கிறது. கொலோசேயர் 1:20 நாம் வாசிக்கிறோம். கொலோசேயர் 1:20 வாசிக்கும் பொழுது இங்கே வாசிக்கிற அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அங்கே அந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அருமையான பிள்ளைகளே, நம்ம பாவம் செய்தவர்களால் பாவம் செய்தபடியினாலே பரலோகத்திற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி இருந்த அந்த காரியத்தை அவர் இன்றைக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இயேசுவின் மூலமாய் ஆண்டவ தேவன் தமக்கு அவருக்கு என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் ஒப்புரவாக்கி கொண்டார். அது எப்படி அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இதை உண்டாக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க அருமையான பிள்ளைகளே, ஐயோ ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தி இப்படிப்பட்டதை உண்டாக்கணுமே அப்படின்ட்டு அவர் கவலைப்படாதபடிக்கு, அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை, பூலோகத்தில் இருக்கிறவைகளும் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் ஒப்புரவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஒப்புரவாக வேண்டும். அவர்களுக்குள்ளாக சமாதானம் உண்டாக வேண்டும். ஓ, இவர்களுக்கும் அவர்களுக்கும் எதிரே இருந்த பகை அது நீங்க வேண்டும். ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் தம்முடைய இரத்தத்தை அதற்காக சிந்தினார். ஹல்லேலூயா. இப்படி இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று சொல்லி அது அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி சொல்றார். உண்மையில அது மகா கஷ்டமான காரியம்தான், ஆனாலும் அதை விருப்பத்தோட செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆயிலும் இவங்க எல்லாருக்கும் சமாதானம் வந்துடணும். ஹல்லேலூயா. அது எளிதான வேலை இல்லை. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலியிட கொடுப்பது அது எளிதான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் அவனோ விருப்பமுள்ளவனை போல போய் செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதை விரும்பி செய்கிறதை போல பார்க்கிறோம். அதே அதற்கு ஒப்பாக, ஓ தேவன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் ரத்தம் சிந்த பண்ணி இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை உண்டாக்கினார். இப்படி சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆதியிலேயே தீர்மானம் பண்ணிவிட்டார். ஆதி ஆகமத்தில் ஓ என்றைக்கு பாவம் வந்ததோ அந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எந்த நாளிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ அவள் பாவம் செய்த அன்றைக்கே, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், பிசாசை கால்களுக்கு கீழாய் நசுக்கி போட வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஒரு தீர்மானம் உண்டாயிற்று. அந்த தீர்மானத்தை நாம் ஆதியாகமம் 3:14-15 வசனங்களிலே வாசிக்கிறோம். அங்கே தேவன் ஓ ஆதாமிடத்துல கேட்கிற, நீ ஏன் இந்த பழத்தை சாப்பிட்ட? அவர் சொல்ல, நீர் உண்டாக்கி கொடுத்த ஓ இந்த ஸ்திரீதான், இவளால் தான், இந்த மனைவினால தான் நான் அப்படி சாப்பிட்டேன். அந்த ஸ்திரீ இடத்துல கேட்கிறார், நீ ஏன் இப்படி செய்தாய்? இந்த ஸ்திரீ சொல்லுகிறார், ஓ இந்த சர்ப்பம்தான் என்னை இப்படி வஞ்சித்தது என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த சர்ப்பத்தை பார்த்து அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி அன்றைக்கே சொல்லிவிட்டார். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் பிசாசனுடைய தலையை நசுக்குவார். ஹல்லேலூயா. அந்த பிசாசு இயேசுனுடைய தலையை நசுக்கும் என்று சொல்லி அங்கே அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அதை ஓ ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நாட்களிலே அதை நிறைவேற்றினார். அதை தான் கொலோசியர் 1:20 வாசித்தோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும்
அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அது எவ்வளவு வேதனை உள்ள காரியத்தை! அவர் நமக்காக, நமக்கு சமாதானம் வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக அது எவ்வளவாய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்ப்பது அது ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா! அந்த சிலுவையிலே தேவன் பகையின் தலையை நசுக்கினார், இந்த சத்ருவின் தலையை நசுக்கினார், அந்த சத்துரு என்று சொல்லி சொல்லப்படுகிற சாத்தானின் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா! ஓ, இந்த உலகத்தில் ஹல்லேலூயா நம்மை ஒருவர் துன்பப்படுத்துவார்களானால் அவர்கள் மேல் கோபம்தான் வரும். ஹல்லேலூயா என்று சொல்லுகிற அந்த பகையை அவர் நசுக்கினார். ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, உங்க வீட்டில் ஹல்லேலூயா மற்றவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நம்மேல சொல்லிவிடுவார்களானால் உடனே நமக்கு கோபம்தான் வரும் என்று சொல்லி சொல்லுகிற அந்த பகையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நசுக்கினார். ஹல்லேலூயா! ஓ, அவர் தன்னை குத்தினவர்களுக்கு அவர்களை மன்னித்தார். ஹல்லேலூயா! அவரை அடித்தவர்களை ஹல்லேலூயா அவர் சபிக்காதபடிக்கு இருந்தார். ஹல்லேலூயா! அவரை ஓ நெருக்கினார்கள், அவளை கொன்று போடும்படிக்காக அவரை காட்டி கொடுத்தவர்களுக்கு அவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணினார். ஹல்லேலூயா! பகை உண்டாக்குகிற, அந்த சமாதானத்திற்கு விரோதமாய் காணப்படுகிற பகையை அவர் நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா! சிலுவையில் நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா! அந்த பகைக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதபடிக்கு, அந்த சத்ருவாகிய சாத்தானுக்கு கொஞ்சம் கூட தன்னுடைய வாயிலே தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுக்காதபடிக்கு ஹல்லேலூயா எவ்வளவுதான் பாடுபட்டாலும் பகையை நசுக்கி போடுகிறவர் ஹல்லேலூயா அவர் நசுக்கி போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு அவர் அப்படி பகையை நசுக்கி போட்டபடினாலே நாமும் சாத்தானுடைய தலையை மிதிக்கும்படிக்கு ஹல்லேலூயா அவர் நமக்கு சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய உள்ளத்தில் அந்த சமாதான நிரம்பும்படிக்காக செய்கிறவர். அங்கே இனிமேல் பகை வேண்டாம். ஹல்லேலூயா! தேவனோடு ஒரு ஒப்புரவான ஒரு வாழ்க்கை, தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா! பிசாசின் தலையை நசுக்கினார் என்று சொல்லி சொல்லுவது எவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு ஜெயம்! அப்படிப்பட்ட ஜெயம் அவர் பரலோகத்தில் இருக்கிறவர் பூலோகத்தில் இருக்கிறவைகளெல்லாம் ஒரு மனதாய் மாற்றினாரே, ஒன்றாய் மாற்றினாரே, நமக்கு பரலோகத்தில் தங்கும்படிக்கான ஒரு இடத்தை தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய வல்லமையை நாம் ஒரு கவியை பாடி, நாம் அவருடைய வல்லமையை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தாரிறைவன், எழுந்தாரிறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தாரிறைவன், கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகளெல்லாம் காக்க, கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகளெல்லாம் காக்க, நம் இருதிரத்தாரையும் சேர்க்க எழுந்தாரிறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தாரிறைவன், எழுந்தாரிறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தாரிறைவன். ஆ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஜெயமாய் எழுந்தார். ஹல்லேலூயா! அவர் சிலுவையிலே ஓ அவர் மரித்து உயிரோடு எழுந்த பொழுது அங்கே தேவன் இந்த பூலோகத்தில் இருக்கிறவைகளை பரலோகத்தில் இருக்கிற அந்த இருதரத்தாரையும், ஹல்லேலூயா தேவனுடையவர்கள் தேவன் அல்லாதவர்கள் என்று காணப்பட்ட இரண்டு தரப்பு மக்களையும் அவர் ஒன்றாய் சேர்த்து, ஹல்லேலூயா இருதரத்தாரையும் சேர்த்து அவர் செய்த காரியம், அவர் கருதிய காரியம், இதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்த காரியத்தை அவர் வாய்க்க செய்யும்படிக்காக அவர் சொன்ன
பண்ண அவருடைய வார்த்தைகளை எல்லாம் காக்கும்படிக்காக, அவர் சுருதி மொழிகள் எல்லாம் காக்கும்படிக்காக, அவர் கருதிய காரியமெல்லாம் வைக்க செய்யும்படிக்காக, அவர் நம்முடைய நம்மையும் அந்த இரு திறத்தாரையும் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படிக்காக அவர் சிறுவையிலே மறித்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன் என்று சொல்லி நான் பாடினது போல அவர் வல்லமையா இதை செய்து முடித்திருக்கிறார். இந்த சமாதான வழி எப்படிப்பட்டது! ஹல்லேலூயா. இது சமாதானத்தின் வழி. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கிற வழி, பிசாசை சாத்தானை கால்களுக்கு கீழாய் மிதிக்கிற வழி. ஹல்லேலூயா. சாத்தான் நம் தலையில் ஏறி போவதல்ல, சாத்தான் நம்முடைய கால்களுக்கு கீழாய் மிதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தானை நம்முடைய வீட்டிலே அவன் ஆட்சி செய்வதற்கு விடுவதல்ல, சாத்தானுடைய ஆட்சி வீட்டிற்குள்ளாக நுழைய முடியாதபடிக்கு ஹல்லேலூயா சாத்தானை எதிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் சாத்தானுக்கு ஒரு இடமும் கொடுக்காதபடிக்கு ஹல்லேலூயா அதை எல்லாம் ஜெயித்தாரோ, அதே போல நாமும் ஜெயம் கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறாரே. அவர் கால்களுக்கு கீழாக சீக்கிரமாய் நம்முடைய வீட்டில் எந்த சத்ருவினுடைய வல்லமை அது சமாதானத்தை கெடுக்கிறதோ அதை கால்களுக்கு கீழாய் மிதிக்கும்படிக்காக அவர் சீக்கிரத்தில் செய்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த சமாதானத்தின் வழியை குறித்து லூக்கா சுவிசேஷம் 1:79 இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த நாளிலே, ஹல்லேலூயா, ஓ அவர்களை அவர் அந்த பிறந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை அங்கே தேவாலயத்திற்கு அவர் சிறு குழந்தையா கை குழந்தையா இருக்கும் பொழுது தேவாலயத்திற்கு கொண்டு போனார்கள். அந்த தேவாலயத்திற்கு 8வது நாளிலே கொண்டு போன அந்த நேரத்திலே, ஹல்லேலூயா, அங்கே அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்கிறோம். லூக்கா 1:79 நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றினது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம், அது சூரியன் உதித்த அருணோதயம், சூரியன் உதித்தது போல. ஹல்லேலூயா. இன்றைக்கு பூமியில உதித்திருக்கிறார் இயேசு, உதித்திருக்கிறார். அவர் சமாதானத்தின் வழியிலே நம்முடைய கால்களை நடத்துவதற்காக அவர் பூமியில உதித்தார். இன்றைக்கோ சிலுவையிலே அவர் ஜெயம் கொண்டவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு உதித்த அன்றைக்கே அவர் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவதற்காக அவர் உதித்தார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. சமாதானத்தின் வழி. ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தின் வழியை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படிக்காக இந்த சமாதானத்தின் வழியிலே போய் இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசினுடைய தலையை நசுக்கினாரோ அதே போல அந்த நசுக்கப்பட்ட பிசாசினுடைய தலையை மிதிக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, நாமும் கூட பலனடைவதற்காக இந்த சமாதானத்தின் வழியை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சமாதானத்தின் வழிகள், ஹல்லேலூயா, அதை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டில் பிசாசை எப்படி சீக்கிரத்தில் கால்களுக்கு கீழாக மிதிக்கலாம்! ஹல்லேலூயா. அந்த சத்துருவை சாத்தானை சீக்கிரமாய் அவர் பண்ணுவார். அவர் சமாதானத்தின் தேவன். அவருடைய வழி என்ன? ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவதற்காக அவர் இந்த பூமியிலே உதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வீட்டிலே, ஹல்லேலூயா, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படிக்காக அவர் இந்த பூமியில உதித்திருக்கிறார். நம்முடைய வீட்டில உதித்தார். ஹல்லேலூயா. சீக்கிரத்துல அந்த சமாதானத்தின் தேவன் சொல்லுகிற பாதையிலே, அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடந்து போய் அந்த பிசாசை ஜெயித்தவர்களாய் நிற்கும்படிக்காக இன்றைக்கு ஒரு 3 குறிப்புகளை நாம் வேகமாய் பார்த்து நாம் முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது, நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஸ்தோத்திரம். 2வதாக, நாம் நன்மை செய்வதற்கு ஞானிகளாக இருக்க வேண்டும், தீமை செய்வதற்கு பேதைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் வழியை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நமக்கு தேவனோடு ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக அல்ல, தேவனோடு கூட இருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, தேவனுக்கு சத்துருக்கள் காணப்படுகிற அந்த சாத்தானை தான் நாம் கால்களுக்கு கீழாய் மிதிக்க வேண்டுமே ஒழிய
ஓ, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் அல்ல, தேவனோடு ஒப்புரவானவர்களாக, தேவனுடையவர்களாக, நான் தேவனுக்குரியவனாக, ஹல்லேலூயா, நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, அதுவே சமாதானம் உள்ள ஒரு இடம். நன்மைக்கு நாம் ஞானிகளாயிருக்க வேண்டும், தீமைக்கோ பேதைகளாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, இது மட்டுமல்ல, நமக்கு சமாதானத்தை வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆசையும் வேண்டும். எப்படி? இயேசு கிறிஸ்து, ஓ, நாம் அவருக்கு ஹல்லேலூயா பாவம் செய்து அவருக்கு விரோதமானவர்களாய் காணப்படுகிற நாளிலே அவர் நம்மேல் ஹல்லேலூயா நமக்கு சமாதானம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட பிரியத்தோடு கூட அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே. ஹல்லேலூயா, நாமும் யாவரோடும் சமாதானமாயிருக்கும்படிக்கு நாட வேண்டும். ஹல்லேலூயா, இந்த மூன்று காரியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொண்டு ஹல்லேலூயா நாம் இந்த வேத தியானத்தை முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்தாரே. அவருக்கு ஒரு ஆசை, அவரோடு கூட நாம் சேர்ந்து கொள்ள மாட்டோமா? ஹல்லேலூயா, அவரோடு கூட நாம் சேர்ந்து கொள்ள மாட்டோமா? தேவனோடு கூட சேர்ந்து கொள்ள மாட்டோமா? தேவனை விட்டு விலகியா நிற்போம்? இல்ல ஆண்டவரே, உம்மோடு கூட நான் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, உம்மை விட்டு நான் விலகி போக வேண்டாம் ஆண்டவரே, உம்மோடு கூட சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா அவர் விரும்புகிறது போல நாமும் விரும்புவோமா? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் கழுதை குட்டியின் மேலே ஏறி அவர் எருசலேம் பட்டணத்திற்கு நேராக வந்தார். அங்கே எல்லாரும் குருத்தொலைகளை பிடித்து, ஒசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, ஓ, தேவனால், தேவனுடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி எல்லாரும் பாடல்களை பாடி அவரோடு கூட நடந்து போனார்கள். ஹல்லேலூயா, அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் என்கிற அந்த பட்டணத்திற்கு பக்கத்தில் வந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். லூக்கா 19 அதிகாரம் 41-42 வசனங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். கண்ணீர் விட்டு அழுது, நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. என்னோடு கூட ஹல்லேலூயா, ஓ, நீ சேர்ந்து கொள்ளாதபடிக்கு எனக்கு பகையாய் நிற்கிற நகரமே, ஹல்லேலூயா, எனக்கு விரோதமாக இருக்கிறவர்களே, ஹல்லேலூயா, இந்த நாளிலாகிலும் இன்னும் கொஞ்ச நாள்ல சிலுவையில் அவர் அறைய போறாங்க. அந்த ஊர்ல தான் ஹல்லேலூயா சிலுவையில் அறைய போறாங்க. அவர் அந்த ஊருக்காரங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த நகரத்தை பார்த்து அந்த நகரத்தில் வசிக்கிற மக்களுக்காக கண்ணீர் விட்டது. ஹல்லேலூயா, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் இன்னைக்கு ஆகிலும் உனக்காக தேவன் கண்ணீர் விட்டு அழுகிறாரே. இந்த நாளில் ஆகிலும் உன்னுடைய வீட்டில் சமாதானம் இல்லாதபடிக்கு, உன்னுடைய வீடு பாலாய் போகாதபடிக்கு, உன்னுடைய வீடு வீணாய் போகாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, அவர் அழுகிறார். ஹல்லேலூயா, அவருக்கு ஆசை நம்மிடத்துல சமாதானம் வந்துடணும், உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அருமையான பிள்ளைகளே, அவர் அழுகிறார். ஹல்லேலூயா, இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஹல்லேலூயா, கொஞ்சம் முன்னால இந்த வசனங்களுக்கு முன்னால நான் வாசித்து பார்ப்போமானால் அங்கே, ஓ, சிறியவர்கள் குழந்தைகள் பாலகர் எல்லாரும் பாடுகிறார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆனால் அந்த ஊர்ல அதிகாரிகளாக இருந்தவர்கள், அந்த ஊரில் பெரியவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், ஓ, இயேசுவை பார்த்து, இயேசுவே, இதையெல்லாம் நீ பார்க்கறது இல்லையா? இவங்களாம் இப்படி பாடாதபடிக்கு அவங்களை அதட்டுங்க. ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, கர்த்தரை பாடுவதுதான் உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா, கர்த்தரை பாடி அவரை மகிமைப்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கைக்கு சமாதானம். ஹல்லேலூயா,
நாம் அதை விட்டு விட்டு ஹல்லேலூயா இன்றைக்கு இவர்கள் பாடாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய வாயை மூடிக்கொள்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த கல்லுகள் கூட இன்றைக்கு பாடும். ஹல்லேலூயா, கல்லுகள் பாடும், இவர்கள் பாடாவிட்டால் கல்லு பாடும். ஹல்லேலூயா, அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா, இன்றைக்கோ எனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் வீட்டில் வரும் பொழுது, ஹல்லேலூயா, ஓ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி என்னை விலக்கி போட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் பட்டணத்தில் வந்து ஹல்லேலூயா தேவனுடைய ஆலயத்தில் ஹல்லேலூயா கள்ளர் குகைகளாக மாற்றிக்கொண்டிருந்த அவருடைய இருட்டு வாழ்க்கை, இருளான வாழ்க்கையெல்லாம் அவர் விரட்டி அடித்தார். ஹல்லேலூயா, அவர்களுக்கோ கோபம் வந்தது. ஹல்லேலூயா, அவர் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஊரார் எல்லாரும் கத்தினார்கள். ஹல்லேலூயா, இப்படி தேவனுக்கு விரோதமாய் மாறாதபடிக்கு அருமையான பிள்ளைகளே, சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்து அவரிடத்தில் ஒப்புரவாவமாக. ஆண்டவர் கூப்பிடுகிறார், கண்ணீரோடு கூப்பிடுகிறார், அவரிடத்துல ஒப்புரவாவோமாக. 2 கொரிந்தியர் 5:20 பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 5:20 வாசிக்கிறோம், ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லா இடத்துல சொல்றார், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஓ, தேவனை விட்டு விலகி போகிறது அல்ல அருமையான பிள்ளைகளே, தேவன் பக்கத்துல நில்லுங்க, அவர் கூட சேர்ந்தவன் சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா, நான் தேவனுடையவன் என்று சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரோடு கூட ஒப்புரவாகி நிற்பேன். ஹல்லேலூயா, அவரை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, அப்பொழுது அங்கே சமாதானத்திற்கு ஏற்றவைகள் அதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் அவரே, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் அவரே என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோமே. ஹல்லேலூயா, கெட்ட குமாரன் அவன் ஒரு நாள் புத்தி தெளிந்த பொழுது தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேலையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கினது. அவன் வேலையில படாத பாடுபட்டு கொண்டிருந்தான், தேவனை விட்டு விலகி நின்று. ஹல்லேலூயா, ஓ வேலையில பாடுகளாய் மாறியிருக்கிற அருமையான பிள்ளையே. ஹல்லேலூயா, என்னுடைய வேலையில சமாதானம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிற அருமையான பிள்ளையே. ஹல்லேலூயா, தேவனிடத்தில் திரும்புவாயாக, அவர் உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, பேதுரு மனம் திரும்பினான், ஆனாலும் இனிமே இயேசுவை நம்பி நாம் வாழ முடியாதே. ஹல்லேலூயா, ஒருவேளை அருமையான பிள்ளைகளை பாவத்தை உணர்ந்தீர்கள், ஆனாலும் தேவனிடத்தில் வராதபடிக்கு இருப்பீர்கள், ஆனால் இன்றைக்கு அவர் உங்களை தேடி வருகிறார். பேதுருவை தேடி சென்று, ஹல்லேலூயா, அவன் தன்னுடைய வேலையிலே பாடுபட்டு கொண்டிருந்தான், அவன் ராம் முழுவதும் மீன் பிடிப்பதற்காக வலையை போட்டும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா, தேவன் அவனை தேடி சென்று, ஓ இப்பொழுது வலையை மீண்டுமாய் வலது பக்கம் போடுங்கள். ஹல்லேலூயா என்று அவர் சொன்ன பொழுது அவர்கள், ஓ நாங்கள் ராத்திரி முழுசும் பிடிச்சோம், உங்களுக்கு ஒன்று கிடைக்கல, ஆனாலும் நீ சொல்றது படி போடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் போட்டார்கள். வலைக்கிளையத்தக்கதான மீன்கள் கிடைத்தது. ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள், உங்களுடைய வேலையிலே சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா, உங்களுடைய சத்துருக்களிடத்திலிருந்து சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா, சத்துருக்களிடத்திலிருந்து சமாதானம் உண்டாகும்படிக்கு செய்வார். உங்கள் வேலையிலே அல்லாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உங்கள் வேலையிலே சமாதானம் வேண்டுமானால் இன்றைக்கு தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஹல்லேலூயா, ஓ லூக்கா 14 இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லி, ஹல்லேலூயா, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடுவது எப்படி என்று சொல்லி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில நாம் சமாதானத்திற்கு ஏற்றவைகள் எப்படி செய்ய வேண்டும், நாம் அந்த வசனங்களிலே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிப்போம். லூக்கா 14:35-33 வசனத்தை வாசிக்கிறோம், வாசிப்போம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். இந்த உலகத்தில் பொருட்களையும் உங்களுக்கு இருக்கிற மற்ற எல்லா சொத்துக்கள் அதில் மேலே அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் இயேசு பக்கத்தில் நிற்க முடியாது. ஹல்லேலூயா, இயேசுவோடு ஒப்புரவாக முடியாது. இயேசுவோடு சீஷனாக இருக்க வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தில் மற்ற எல்லாவற்றையும் விட இயேசுவே எனக்கு முக்கியம்.
ஹலலுயா. இயேசுவே எனக்கு முக்கியம், அவர்தான் என்னுடைய வாழ்க்கையை சமாதானமாய் மாற்றுவார், அவர்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அதை உணர்ந்து சமாதானத்திற்கு ஏற்றவைகளை தேடுவோமாக. ஹலலுயா. கர்த்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இரண்டாவதாக, நாம் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக வேண்டும். ஹலலுயா. சமாதான வழியை நாம் அறிய வேண்டும். சமாதானம் எந்த இடத்துல இருக்குது? நன்மை செய்கிற இடத்துல இருக்குது. சமாதானம் தீமை செய்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. ஹலலுயா. நாம் மற்றவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள் என்று சொல்லி நான் பதிலுக்கு தீமை செய்வேன் ஆனால் நமக்கு அந்த இடத்துல சமாதானம் இல்லை. ஹலலுயா. நாம் நன்மை செய்வதற்கு ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தீமை செய்வதற்கு பேதைகளாக இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 59வது அதிகாரத்தில் வாசி எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 59வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் தியானிப்பது நன்மையாக இருக்கும். ஏசாயா 59வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதான வழியை அறியார்கள். ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமாதான வழினா எதுன்னு சொல்லி தெரியாது. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. அருமையான பிள்ளைகளே, நிறையா பேர் நம்ம நினச்சிக்கிறது நம்ம வந்து நியாயமாக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி, நம்முடைய பார்வைக்கு நியாயம் என்று சொல்லி சொல்லுகிற நியாயம் அல்ல. ஹலலுயா. தேவனுடைய பார்வையில் அது நியாயமா? ஹலலுயா. தேவனுடைய பார்வையில் நியாயமா? ஓ, சிலுவையில் இயேசுவை அறைந்தார்களே அந்த பரிசேயர்கள், அந்த எருசலேம் பட்டணத்தார். ஹலலுயா. அங்கே இருக்கிற தேவனுக்கு அவங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அவர்கள் நாட்டுக்கு நன்மை செய்கிறது போல நினைத்தார்கள், அவர்கள் நியாயம் செய்கிறது போல நினைத்தார்கள். ஹலலுயா. ஆனால் அது நியாயமில்லை. ஹலலுயா. நாம் தேவனுக்கு முன்பாக அது நியாயமில்லை. அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவங்க வந்து நேர் வழியில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக எப்படியாவது குறுக்கு வழியில் நடக்கலாம் என்று சொல்லி கோணலும் மாடலுமாக நடந்தபடினாலே அவரோட வாழ்க்கையே கோணலாக இருக்குது. ஹலலுயா. இன்னைக்கு ஓ அருமையான இன்னைக்கு அவங்க வீட்டில் ஒருத்தர் சகோதர சகோதரி வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து, ஓ இந்த பிரச்சனையா, நம்ம வந்து இதை இப்படி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சரி பண்ணிடலாம்னு சொல்லி சொல்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா கோணலாக இருக்குது. எப்படி திரும்பி பார்த்தாலும் ஹலலுயா அது கோணலாக இருக்குது. ஹலலுயா. அதுக்கு காரணம் என்ன? ஹலலுயா. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும், இப்படிப்பட்ட நியாயமில்லாத வழிகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். ஹலலுயா. அருமையான பிள்ளைகளை, சமாதானத்தை அறிந்து கொள்வோமாக. நம்முடைய வீட்டில் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை உண்டாக்குவதற்கு அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த வழியை உணர்ந்து அறிந்து கொண்டு அவர் பக்கத்திலே நிற்போமாக. ஹலலுயா. அவருக்கு எதிர்த்து நிற்கிற அந்த பரிசேயர் கூட்டத்தில் இருக்கிற அந்த எரிச்சலும், அந்த பரிசேயர் கூட்டத்தில் இருக்கிற வேதனைகளும், அவர்களுக்கு இருக்கிற விரோதங்களும் நமக்கு இருக்க வேண்டாம். ஹலலுயா. அவர்களுடைய நியாயங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நியாயத்தை நாம் அறிந்து கொள்வோமாக. சமாதான வழியை அவர்கள் அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, அவர்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இப்படி சமாதானத்தை அறியாதவர்களுக்கு தேவன் தாமே இன்றைக்கு சமாதானத்தின் வழியிலே நம்மை நடக்கும்படிக்கு அவர் கற்றுத்தருகிறார். ஹலலுயா. எப்படி செய்ய வேண்டும்? அங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலே நான் வாசித்தது போல, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த வசனத்திற்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லியிருக்கிறார்? யாருக்கு உங்கள் கால்களின் கீழே உங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது? யார்? ஹலலுயா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அதில் உங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அந்த மக்கள் யார் என்று சொல்லி அறியும்படிக்காக 19வது வசனத்தை நாம் வாசிப்போமா? உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. பாருங்க அருமையான பிள்ளைகளை, அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். ஹலலுயா. கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன்.
அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல அப்போஸ்தலர் அந்த ரோமர்களை ரோமர் சபையை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அருமையான பிள்ளைகளே, நியாயம் செய்கிறதுல நன்மை செய்கிறதுல நம்ம ஞானி, தீமை செய்வதில் நம்ம பேதைகள். இந்த உலகத்தில் நிறையா பிள்ளைங்க கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க கூட அநேக நேரத்தில் சொல்கிறது உண்டு, நான் மட்டும் பழைய மனுஷனாக இருந்திருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? ஹல்லேலூயா! இன்னைக்கு அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இனி அடக்கிட்டு இருக்கிறனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் தங்களுடைய வீரங்களை எல்லாம் பேசுவது உண்டு. ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, அந்த பழைய ஞானம், அந்த தீமை செய்கிற அந்த அறிவு நமக்கு இல்லாமல் பேதையாய் மாறிவிடுவோம். தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும். தீமை செய்ய எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா! நன்மைக்கு ஞானிகள், தீமைக்கு பேதைகள். ஹல்லேலூயா! அப்படி நாம் மாறிவிடுவோம். அதுவே சமாதானத்தின் வழி. அப்படி செய்யும் பொழுது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இப்படி நாம் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் மாறிவிடுவோமாக. நாம் வேதத்தில் யோசிப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவன் தன்னுடைய சகோதரர்கள் செய்த எல்லா தீமைக்கும் பதிலாக அவன் நன்மை செய்தான். ஹல்லேலூயா! ஓ, சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா! அந்த யோசேப்பை குறித்து ஹல்லேலூயா வேதத்தில் எவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஓ, யோசேப்பின் தேவன். ஹல்லேலூயா! அவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா! அவனுடைய வாழ்க்கையை எப்படியாய் அவர் நன்மையுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார். நாமும் இந்த நாட்களிலே நாம் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் நாம் மாறுவோமாக. தீமை செய்வதை ஹல்லேலூயா, ஓ, அதில் நம்மகிட்ட கொஞ்சம் கூட ஒரு திறமையும் கிடையாது. தீமை செய்ய எனக்கு தெரியாது. எனக்கு நன்மை செய்கிறதுக்கு அதில் ஞானம் உண்டு. எப்படி செஞ்சால் நன்மை செய்யலாம் என்று சொல்லி ஞானமுள்ளவர்களாய் மாறுவோமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. நாம் மூன்றாவதாக, நாம் யாவரோடும் சமாதானத்தை நாடுவோம். ஹல்லேலூயா! நான் சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சா நம்ம எல்லார்கிட்டையும் சமாதானம் வேணும். நம்ம ஒரு சிலரை எதிரியாகவும் ஒரு சிலர்கிட்ட நான் சமாதானமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியோ அப்படி இல்லை அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கை சமாதானமுள்ளதாக இருக்க வேண்டுமானால், ஓ, என் நண்பனுக்கு நான் நண்பன், விரோதிக்கு விரோதி என்று சொல்லி சொல்லாதபடிக்கு சத்துருக்களையும் சிநேகிக்கத்தக்கதாக யாவரோடு சமாதானமாக இருக்கும்படிக்கு நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா! எபிரேயர் 12:14 நாம் வாசிக்கிறோம், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14 நாம் வாசிக்கிற அந்த வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் நாம் இப்பொழுது கற்றுக்கொள்வோமாக. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் நாடுங்கள். ஹல்லேலூயா! ஓ, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கூட நம்ம சமாதானம், நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சமாதானமாக இருக்கலாம், நம்ம சத்துரு கிட்டத்தில் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? ஹல்லேலூயா! முடியாதுல்ல. சத்துரு இடத்துல எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். அதை வாஞ்சையா தேடணும். ஹல்லேலூயா! ஓ, உன் கூடலாம் சமாதானமாக ஆக முடியாது என்று சொல்லி நாம் ஒதுங்குவதல்ல. நமக்கு ஒரு வாஞ்ச, ஆண்டவரே, எனக்கு இருக்கிறவங்க யாரெல்லாம் என் மேல கோபமா இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் நான் சமாதானமாகும்படிக்கு எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா! அப்படி நீங்க செய்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா! நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல ஆபிரகாம், லோத்து இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒரு இடத்துல இருக்க முடியாதபடிக்கு அவரிடத்துல அவருடைய வேலைக்காரர்களாகிய மேய்ப்பர்களிடத்துல சண்டை வந்து விட்டது. அந்த சண்டை, அந்த ஓ மேய்ப்பர்களிடத்துல ஏற்பட்ட சண்டை ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டையா இல்லாதபடிக்கு அவர்கள் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் பேசி, ஹல்லேலூயா, ஒருவரை ஒருவர் பிரிந்து, நீ அந்த பக்கம் போனினா நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானத்தை நாடுகிறதை பார்க்கிறோம். நாமும் ஆபிரகாமை போல சமாதானத்தை நாடு. எப்படிங்க சமாதானமா இருக்கிறது? ஓ, அவங்களுக்கு இதை நம்ம விட்டு கொடுத்துட்டா சமாதானமா இருமா? விட்டு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா! யாவரோடு சமாதானமா இருக்கும்படிக்கு நாடுங்கள். ஹல்லேலூயா! எப்படி சமாதானம் ஆகிறது என்று சொல்லி கண்டுபிடிங்க. ஹல்லேலூயா! கர்த்தர் ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா,
அதை நாடுங்க. ஹலலுயா, நாம் அப்படி செய்ய வேண்டும். இன்னும் கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஹலலுயா, சத்துருக்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹலலுயா, நம்முடைய நாட்டுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29:7 வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். ஹலலுயா, அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நாம் இருக்கிற தெருவுக்கு, நம்முடைய வீட்டை சுற்றில இருக்கிறவங்களுக்காக, நம்முடைய இருக்கிற தெருவுக்காக, நம்முடைய இருக்கிற ஊருக்காக, நம்முடைய இருக்கிற நாட்டுக்காக, நம்முடைய இருக்கிற பட்டணத்துக்காக, அதுக்காக அதில் சமாதானம் இருக்க வேண்டும். எங்கள் ஊரில் பிரச்சனை வரக்கூடாது ஆண்டவரே, எங்கள் வீட்டில் ஊரில் ஆண்டவரே பிரச்சனைகள் வரக்கூடாதப்பா, எங்கள் தெருவில் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பிரச்சனை வரக்கூடாது ஆண்டவரே. ஹலலுயா, அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். ஹலலுயா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்படியா சமாதானத்தை நாடுங்கள். கர்த்ததாமே, ஹலலுயா, சமாதானத்தின் தேவன், அவர் சீக்கிரமாய் நம்முடைய வீடுகளிலே சமாதானத்தை கெடுக்கிற அந்த சாத்தானுடைய, ஹலலுயா, ஓ தலையை ஓ மிதிக்கும்படிக்காக சாத்தானை நம்முடைய கால்களுக்கு கீழாய் அவர் நசுக்கி போடுவார். ஹலலுயா, அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம், ஹலலுயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹலலுயா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை கர்த்தாவே எங்கள் கால்களுக்கு கீழாய் நசுக்கி போடுவீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவர், அப்பா ஹலலுயா, எங்கள் சத்துருக்கள் எங்களை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு, எங்களுடைய வேலைகளிலே தொல்லைகளினாலே நாங்கள் சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை தருவீராக. தேவ சமாதானத்தையே எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களுக்காய் சமாதானத்தை ஏற்படுத்தும்படிக்காக நீ சிலுவையிலே உம்முடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே பிசாசின் தலையை நசுக்கினீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே ஆண்டவரே. அப்பா, நாங்களும் பிசாசின் தலையை கர்த்தாவை நசுக்கும்படிக்காக, பிசாசின் மேலே நடந்து போகும்படிக்காக ஆண்டவரே சமாதானத்தின் வழியை அறிந்து கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்க. சமாதானத்தின் வழி ஆண்டவரே பிசாசுக்கு தெரியாதப்பா, எங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தின் வழியை கற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரே உம்மோடு ஒப்புரவாகும்படிக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் யாவரோடு சமாதானத்தை நாடும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில், நாங்கள் இருக்கிற பகுதியில், பக்கத்து வீட்டு காரங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இருக்கும்படிக்கு விண்ணப்பம் பண்ணும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். கிருபைக்குள்ளாய் தாழ்த்துகிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் இன்றும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக, ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.